தமிழை சிவபெருமான தலையில் வச்சிருந்தான், தமிழை முருக கடவுளை மார்பில் வச்சிருந்தான், தமிழை திருநீரும் குங்குமமும் வச்சிருந்தான், தமிழை காவி போத்தி இருந்தான், தமிழை இந்துவா இருந்தான். நாலு திருடை விஞ்ஞான ரீதியா யோசிச்சான். நீ திராவிடண்டா, உனக்கு மதம் கிடையாது. திராவிடனுக்கு எதுடா மதம்? நான் தமிழன்டா, சிவபெருமானுடைய உடுக்கையில இருந்து பிறந்துச்சுடா அப்படின்னா. இவன் அடுத்தவன் நல்லா பேசுறான், ரொம்ப அழகா பேசுறான்டா. அழகா பேசுறவன் சொன்னான், யோ நீ திராவிடன், உனக்கு மதம் கிடையாது அப்படின்னு. மூணாவதும் சொன்னான், நாலாவதும் சொன்னான், எல்லாரும் சொன்னான், சினிமாவில் சொன்னான், எல்லா இடமும் திருப்பி திருப்பி அதையே சொன்னான், உனக்கு மதம் கிடையாதுன்னா. இவன் ஆபீஸுக்கு போறப்போ திருநீரை அழிச்சுக்கிட்டு போறான், ஆட்டுக்குட்டியை தூக்கி கீழே விட்ட மாதிரி இவன் சிவனை தூக்கி கீழே வச்சிட்டான், முருகனையும் தூக்கி வச்சிட்டான். இப்ப யோசிக்கிறான், என்னப்பா நெத்தி அப்படி இருக்கு? இல்ல சார், நான் ஆபீஸுக்கு போறோம்ல. ஏன் ஆபீஸுக்கு போனா சாமி கும்பிட்டு போகக்கூடாதா? இல்ல, அது மதச்சார்பு பற்ற நாடு இல்லையா? ஏயா, மதச்சார்பு பற்ற நாடு எப்படியா வந்துச்சு? இது இந்து நாடு தானே ஐயா? அப்படியா சொல்றாங்க. ஆனா பரவாயில்ல, நாளையிலிருந்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். இந்த விஞ்ஞான ரீதியான இந்த கருத்து, இந்த வாதம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, 1400களில் வாஸ்கோட கமாங்கிறவன் வந்தான். கப்பல்ல வந்தான், எதுக்கு? திருடுறதுக்கு தான். நம்மளெல்லாம் காட்டுக்கு போவான், காடு கிலோமீட்டர் கணக்கா இருக்கும், அளவு சொல்ல முடியாது, ரொம்ப தொலைவா இருக்கும். போக போக ஏதாச்சும் புதுசா கிடைக்கும் அப்படின்னுட்டு நம்மால் வேட்டையாடுறதுக்கு புதுசு புதுசா போயிட்டே இருப்பான், மலையெல்லாம் தாண்டி போயிட்டே இருப்பான். எதுக்கு? திருடுறதுக்கு தான். ஏதாவது கிழங்கு கிடைச்சா பிடுங்கிக்கலாம், ஏதாவது மிருகம் கிடைச்சா வேட்டையாடி கொண்டு வரலாம். அதுக்கு தானே போகிறான், காட்டுக்கு எதுக்கு போகிறான்? வேட்டைன்னு சொல்லுவான், அதுக்கு பேர் என்னது? திருட்டு தானே. என்ன, அதுங்க வீட்டில் போய் மிருகங்களை கொண்டு தூக்கிட்டு வந்துடுறது, அது திருட்டு தானே. காட்டுக்கு வேட்டையாடுற போகிற மாதிரி அவனுங்க போர்த்துகீஸில் இருந்து, அயர்லாண்டில் இருந்து, இங்கிலாண்டில் இருந்து கப்பல் வழியாக வந்தானுங்க. கப்பல் வழியா எங்கேயாச்சும் தீவு இருக்குமா? அங்கே ஏதாச்சும் வைரம் வைடீரியம் ஏலம் இலவங்கம் கிடைக்குமா? ஏமா அந்த மனுஷன் இருப்பானா? அவனை நம்ம மதத்துக்கு மாத்திரலாமா? என்ன மதம்? ஒரு மதத்தை அவனையும் உண்டு பண்ணிக்கிட்டான். உலகம் பூரா ஒரே மதம் தான் இருந்துச்சு, அதுதான் இந்து மதம், நெருப்பை கும்பிடுற மதம். என்ன நெருப்பை கும்பிடுற மதம்? என்ன மதம்? அமெரிக்காவிலையும் அப்படிதான் கும்பிட்டுருந்தான், இங்கிலாண்டையும் அப்படிதான் கும்பிட்டுருந்தான். மனுஷன் தோன்றிய காலத்திலேருந்து அதான் செஞ்சிட்டு இருந்தான். என்ன, எந்த ஜீவனும் பிறந்த உடனே அம்மானு தான் கத்தும், மம்மின்னு எங்கேயாச்சும் கத்துதா? எங்கேயும் கத்தாது, எல்லாம் அம்மா தான். அது பிறந்த மனுஷன் எல்லாம் எல்லாம் உலகம் பூராவும் அவன் எல்லாரும் இந்து தான், புரியுதா? இடையிடையே ஒருத்தன் வந்தான் பெரியாள் மாதிரி, நான் தான் பெரியாள், என் பேரில் ஒரு மதம் இருக்கணும்னா. இப்போ என்ன சொல்கிறான், நம்ம ஊரில் என் பேரில் ஒரு கட்சி இருக்கணும்னு சொல்லலை. என்ன, நம்ம சரத்குமார், திருமாவளவன், விஜயகாந்த், ரஜினிகாந்த், இவங்கெல்லாம் என்ன, என் பேரில் இருக்கணும், 1,00,000 பேர் இருக்கணும்,
ஆமா மெம்பர்ல ஏய் அதெல்லாம் சினிமாவில் பார்த்துக்கலாம்பா, நிஜத்துல சரிப்பட்டு வர்றது என்ன? நிஜத்தில் அப்படி இருக்க முடியுமா? சினிமாவில் இருப்பான் 100,000 பேர், அவன் இம்பேரில் எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறான்ல, அதை மாதிரி தான் உலகத்தில் அப்போ நினைச்சான் 1-2 பேர். அப்படி நினைச்சதுனால தான் கிறிஸ்தவம் உருவாச்சு, இஸ்லாமியம் உருவாச்சு, புரியுதா? அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? நெருப்பை கும்பிடுறது தான், நம்மால் தான் இருந்தான். அது எல்லாரையும் மாற்றணும் அப்படின்னுட்டு வந்தான் வாஸ்கோட காமா. வந்தான்ல, வந்தவன் தென்னாப்பிரிக்காவுனுடைய தெற்கு முனையில் வந்து நின்று இந்தியாவுக்கு போறதுக்கு வழி தெரியல, எப்படி போறது எப்படி அப்படின்னு யோசிச்சான். அப்படின்னு யோசிக்கும் போது அங்க கடற்கரையில் நின்னவங்க சொன்னாங்க, யோ இந்தியா தானே போனோம், அதோ பாரு பெரிய கப்பல், அதெல்லாம் இந்தியன் கப்பல் தான் அப்படின்னா, என்னடா இது பெருசா இருக்கு, இது கப்பலா? ஆமையா, இந்த ஊர்ல தான் கப்பல். எந்த ஊர் கப்பல்? இந்தியா. ஏ இந்தியானா யாரையா? சோழ ராஜர்களுடைய கப்பல்யா, சோழ பேரரசனுடைய கப்பல் நிக்குது பேரு, அதெல்லாம் இந்தியாவுக்கு தான் போகுது. பின்னாடி போனீங்கன்னா இந்தியா போயிடலாம்னா. அப்ப அவன் சொன்னான், எனக்கு இந்த இடத்துல தான் இந்தியாவுடைய வழி என்னன்னு தெரிஞ்சிச்சு, அதனால இதுக்கு பேரு தன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொன்னான். வாஸ்கோ ட காமா படிச்சிருக்கிற வரலாறு எழுதுவான். வாஸ்கோ ட காமா எதுக்கு வந்தா? இங்க என்னத்தை திருடலாம், என்ன கிடைக்கும் இந்தியாவில், கேள்விப்பட்டிருக்கான் இந்தியாவை பத்தி? நம்ம சோழ பேரரசர்கள் பாண்டிய பேரரசர்கள்லாம் உலகம் பூரா போனான், கம்போடியாவில் போய் பெரிய கோயில் கட்டியிருக்கான், அங்கங்க போய் வியாபாரம் பண்ணியிருக்கான், நம்மளால கீர்த்தி அடைஞ்சிருக்கான். 1034 வருஷம் ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்டி 1000 வருஷம் ஆச்சு, தஞ்சை பெரிய கோயில். அதில் என்ன எழுதியிருக்கான்? தமிழில் எழுதியிருக்கான். எழுத படிக்க தெரிஞ்சு எழுதுனானா தெரியாம எழுதுனானா? கல்வெட்டுல எழுதியிருக்கான் தாயி. அப்ப அவனுக்கு எழுத படிக்க தெரியுமா தெரியாதா? ஆனா திமுக காரன் என்ன சொல்றான்? இங்கிலீஷ்காரன் வந்ததாண்டா உங்களுக்கு பள்ளிக்கூடமே திறந்து வச்சான்னு சொல்றான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு யார் இருந்தா? கொள்ளு தாத்தாவா? 15 தாத்தா தாண்டிடுச்சு, 15 தாத்தா தாண்டனாதான் 1000 வருஷம், புரியுதா? 20 தாத்தா, ஆமா, அப்பதான் 1000 வருஷம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அழகு தமிழ்ல கல்லுல எழுதியிருக்கான். அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய படிப்பாளி அறிவாளி? இவன் சொல்றான் வெள்ளக்காரன் வந்துதான் சொல்லி கொடுத்தான். எங்கடா அந்த திராவிடம்னு சொல்றியே, அது எங்கடா இருக்கு? திராவிடனுக்கு மதம் இல்லைங்கிறியே, நீ திராவிடமே எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டா அனந்த நாயகி சட்டசபையில கேட்டாங்க, எப்பா திராவிட நாடு எங்க இருக்கு? நம்ம ஊர்லெல்லாம் மூணு எழுத்துல ஒன்று சொல்லுவான், இந்த புறம்போக்கில் ஓரமாக உட்காந்துட்டு இருப்பான் துண்டி வெட்டி இழுத்துக்கிட்டு, மூணு எழுத்துல ஒன்று சொல்லுவான், என்னனு தெரியுமா? அதை சொல்லாமல் பேச மாட்டான், புரியுதா இல்லையா? தலையாடினா போதும், அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. ஆமாம், புரிஞ்சிச்சு, எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. அவன் எந்த மாதிரி ஆளுங்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அந்த மாதிரி ஆள் தான் கருணாநிதி. கருணாநிதி அவன் வரைய குடும்பமே அப்படிதான், அவன் குடும்பமே அப்படிதான். சட்டசபையில் அனந்த நாயகி அம்மா கேட்டாங்க, திராவிட நாடு எங்க இருக்கு? அதுக்கு என்ன சொல்லணும்? பாவாடை கிழிச்சிடுவேன், நாடவை உரி விடுவேன், காட்டிடுவேன் தான். அப்படிதானே சொன்னான், அப்படிதானே சொன்னான். இவன் அந்த மூணு எழுத்து ஆசாமி தான். யாரு? கருணாநிதி. கண்ணதாசன் மனவாசத்தில் எழுதியிருக்கான், ரொம்ப மோசமாக இருக்கும், வாங்கி ரகசியமாக படித்து பாருங்க, பிள்ளைங்களுக்கு தெரியாமல். கருணாநிதிக்கு வகையறாவை பற்றி அவன் எழுதியிருக்கான், நம்ம கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன். அவர் உண்மையை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியாது அவருக்கு, கவிஞரில் உண்மையை தான் சொல்லுவார். அவர் சொல்லியிருக்கிறாரு, வாங்கி ரகசியமாக படித்து பாருங்க. அப்போ
மற்றவர்கள் இந்த வாஸ்கோட கம்மா இங்க வந்தோம்ல எதுக்கு மதம் மாத்துறதுக்கு. 1800 மேக்ஸ் முல்லர்ங்கிறவன் வந்தான் இங்கிலாண்ட்ல இருந்து, அயர்லாண்ட்ல இருந்து ஹார்டுவெல்ங்கிறவன் வந்தான் தொழிக்கோடுக்கு, ஜியு போப்புங்கிறவன் தூத்துக்குடிக்கு வந்தான் 1840. எதுக்கு அவன் வேலையே பாதிரி தான், பாதிரினா என்ன மதம் மாத்துறது, அதுக்கு தான் வந்தான். அப்போ மெக்காலேங்கிறவனும் வந்தான் 1800. நிறைய பேர் அப்படியே ஆமா என்ன கிடைக்கும்னு தேடி தேடி வர்றான், எங்க மாத்தலாம் அப்படின்னுட்டு உலகத்தையே அப்படி கொண்டு வந்துடணுங்கிறான். என்ன உலகமே என் கட்சி தாங்கிறான், புரியுதா? ஒரே கட்சிகளை அவன் ஒரு புத்தகம் வச்சிருப்பான், அது மட்டும்தான் சட்டம்னு சொல்லுவான், நீ யோசிக்கப்படாதும்பான், புரியுதா? நம்ம கண்ணன் வந்து கீதையில என்ன சொன்னாருன்னா அர்ஜுனன்கிட்ட, எப்பா இவ்வளவு நேரம் நான் சொல்றேன்னு சொல்லிவிட்டேன், ஏனிமே நீ யோசிச்சு முடிவு பண்ணுனாரு, என்ன நான் சொல்றதுதான் செய்யணும்னு அவர் சொல்ல. இவன் ஒரு புத்தகத்தை வச்சிருப்பான், இதுதான் இத மீறினா கழுத்தை அறுத்துருவான், ஆமா மீறினா சீவிடுவான். கஜின் முகமது என்ன சொன்னான், என்ன மீறினா சீவிடுவாங்க. ஆனா கண்ண என்ன சொல்லியிருக்கான், சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், நீயா யோசிச்சு உன் பாதையை தேர்ந்தெடுத்துக்க அப்படி சொல்றதுக்கோ, இது மட்டும்தான் இல்லைன்னா வாழ் எடுத்துருவேன் சீவிடுவேன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லை, என்ன இருக்கா இல்லையா தாயி? அப்படி பரந்த பார்வையுடைய மதம் கலாச்சாரம் நம்ம நாட்டில் இருக்கு அப்படிங்கிறத அந்த மெக்காலே பார்த்தான், தமிழ்நாடு பூரா வந்து பார்த்தான். பார்த்தா நம்ம ஆளெல்லாம் தின்ன கட்டி சோறு போடுறான், தின்ன கட்டி சோறு போடுறேன்னு தெரியுமா உங்களுக்கு? வீட்டுக்கு முன்னாடி தின்ன கட்டியிருப்பான், அதெல்லாம் வழியில் போகிறவன் எல்லாம் இருக்கான் பாரு, நம்ம காலு கை வலிச்சிருச்சுன்னா அந்த திண்ணையில் வந்து உட்காருவான். வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் வந்து, ஐயா அம்மா உங்களுக்கு என்ன வேணும், மோர் சாப்பிட்றீங்களா சோறு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கொடுப்பான், அதுதான் தின்ன கட்டி சோறு போடுறது, புரியுதா? இங்கிலாந்தில் அது கிடையாது, மேல இருக்கிறாரு, ஒரு நாள் வருவாரு அப்படின்னா என்ன சொன்ன தெரியுமா, போறதாவது அவர் இங்கதான் இருக்காரு சாமி. உள்ளம் பெருங்கோயில், கோயில்னா என்ன சாமி இருக்கிற இடம், உள்ளம் இதுதான், இதுதான் சாமி இருக்கிற இடம். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிறார்னார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம்னா. அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான், வானத்தில் இருக்காரு இறங்கி வருவாரு, ஒரு தூதுவர் அனுப்பியிருக்காரு, இவர் ரெண்டாவது தூதுவர், இவர் மூணாவது தூதுவர், அதுலயே தகராறு, நான் தான் முதல் தூதுவர், நீ இல்லையா அவரு தான் முதல் தூதுவர், இப்படி சண்டை போட்டு கிடந்தான். ஆனா இவன் என்ன சொன்னான், கடவுள் இங்க இருக்காருனா அவன் மக்காலே ஆச்சரியப்பட்டான், என்னடா இது, நாங்கெல்லாம் கடவுள் ஏழு வானம் தாண்டி இருக்கிறார்னு தேடிட்டு கிடக்கிறோம், நீ என்னன்னா இங்கே எப்பா இங்க எங்க காட்டு அப்படின்னா. இருக்காரியா உன் கண்ணுக்கு தெரியாது, என்ன இருக்காரா இல்லையா, கடவுள் இருக்காருல்ல, பெருமாள் நம்ம கிட்ட இருக்காருல்ல, பேசுறாருல்ல, பெருமாள் கூப்பிட்டாதான் கோயிலுக்கு போவேங்கிறான் நம்மள். பெரும் என்ன இந்த வருஷம் திருப்பதிக்கு போகலையானே, பெருமாள் கூப்பிடலப்பா, கூப்பிட்டா போயிடுவேன் கூப்பிடுறாரு, ஆமா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாரு, கனவுல வர்றாருல்ல, ஆமா மாரியாத்தா வர்றாருல்ல, மாரியாடுதான் வந்து பொங்கல் வைக்க சொல்றாங்களா இல்லையா,
ஆமா இப்படிங்கிறான் இவன். அவன் அவன் மக்காலே இதெல்லாம் கேட்டான், எல்லாம் பார்த்தான். பார்த்துக்கிட்டு 1835 இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல ஒரு அறிக்கை கொடுத்தான் மக்காலே. என்ன அறிக்கைன்னா, இந்தியாவில் தேவர்கள் வாழ்றாங்க, எல்லாம் யோக்கியமானவங்க. அம்மா அவங்கள மதமாற்றம் பண்ணணும்னா முதல்ல அவங்க பண்ணக்கூடிய அவங்களுடைய நம்பிக்கையை கெடுக்கக்கூடிய வகையில் ஏதாவது செய்யணும். அம்மா ஏதாவது செஞ்சு அவங்க நம்பிக்கையை அவங்களே நம்பாத மாதிரி பண்ணினாதான் அவங்கள நம்ம மதமாற்றம் பண்ண முடியும் அப்படின்னுக்கிட்டு அவன் மெக்காலே எங்க சொன்னான், பிரிட்டிஷில் சொன்னான். 1815 1835 சொன்னான். அவன் அப்படி சொன்னதை கேட்டுக்கிட்டு அங்கேருந்து பாதிரிங்கெல்லாம் இந்தியாவில் வந்தாங்க. எதுக்கு? மதமாற்றம் பண்ணுறதுக்கு. ஜிஇ பொப்பு ஹார்டுவல்லு எல்லாம் வந்தான். மதமாற்றம் பண்ணவன் வந்தவன் என்ன பண்ணால், முதல்ல இந்துக்களுடைய நம்பிக்கையை கெடுக்கணும். கெடுக்கணும்னா என்ன பண்ணணும், ஏதாவது சுற்றி விடணும். கதையை தெரியுமா? நீங்க ஒரு ஆள் கிடையாது, நீங்கெல்லாம் ஒரு ஆள் கிடையாது. ஆமா அப்படி இருக்குங்கிறான். இந்த எங்கடா இருக்குன்னு கேட்டேன். இந்த பாரு பாதிரி புக்கள் இருக்கிறார் பாருன்னு காட்டுறான். பாதிரி அப்படி எழுதி வச்சிருக்கான், அவன் எழுதியிருக்கான். நம்ம புக்கில் எங்கடா இருக்கு? அவன் வந்தானா, இவன் செத்தானா, எங்க இருந்துடா வந்தான்னு கேட்டேன். எங்க இருந்து வந்தான் ஆரியே அப்படின்னா, சிவனை கும்பிடக்கூடிய சமுதாயம் எங்க இருக்கு? மகாவிஷ்ணுவை கும்பிடக்கூடிய சமுதாயம் எங்க இருக்கு? ஆப்கானிஸ்தான்ல இருக்கா? சைனாவில் இருக்கா? ரஷ்யா? எங்க இருந்தியா வந்தா? எங்க இருந்து வந்தா? எங்கே இல்ல, இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு. அப்ப எங்க இருந்து வந்துருப்பான்? சிவப்பா இருக்கிறவன்லாம் ஆரியனா, கருப்பா இருக்கவன்லாம் திராவிடனா. நான் கருப்பு, என் பொண்டாடி சிவப்பு. ஆமா அவன் சொல்றான், டேய் சிவப்பா இருக்கிறவன் சிவபெருமான் அம்சம்டா, கருப்பா இருக்கிறவன் மகாவிஷ்ணு அம்சம்.